சந்தேகம். ஐயோ ஃப்ரீயா இருக்கீங்களா? ஓரளவு ஃப்ரீதான், பேசுங்க. அப்படியா? இல்லையா, இது ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்னா, இப்ப உயிர் நோக்கம் அப்படின்னா என்னையா? உயிர் இல்ல, உயிர் நோக்கம் அதாவது என்னன்னா, நேற்று ஒரு நிகழ்வு நடந்துச்சு. நேற்றுனா ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, வரை வயசானவங்க ஒரு மேஷன் ஒர்க் பண்ணிருந்தாங்க நம்ம ஏரியால வந்துட்டு. அப்போ நாங்க என்னன்னா, ஒரு ஒரு மணிக்கு போனோம்னா மூணு மணிக்கு அவங்களுக்கு வேணா நம்ம ஏரியானோடனே மூணு மணிக்கு தான் வருவோம். ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட், ஏன்னா நைட் எங்கேயும் டியூட்டிங்கிறதுனால நாங்க போயிட்டோம். அவரு வயசான ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கும், அவரு ஈவினிங் வர ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவரு பேமெண்ட் குடுக்கறதுனால சரி யாரா ஒரு பையனை விடுங்க, அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதும் அவருக்கு போவோம் அப்படின்னு நான் தான் சொல்லிட்டு போனேன். மறுபடியும் ஈவினிங் பார்த்தா நம்ம கொஞ்சம் டயர்டா இருந்துட்டு அதை கொஞ்சம் சொல்றதுக்கு கேட்கறதுக்கு கஷ்டப்பட்டது இல்லை, அவரு சுறுசுறுப்பா வேலை பண்ணிட்டே இருந்தாரு. அவரால் முடியல, செங்கல் எடுத்து வைக்கும் போது ஆடிட்டே பண்ணிட்டு இருக்கிறாரு. சமயத்துல அவரு திடமா பண்றாரு. 60 வயசு 70 வயசு இருக்கும், அவரு வந்து அவ்வளவு கரெக்டா அவரு ஒர்க் பண்றாருன்னா அவர் வாழ்நாள் முழுதும் கழிச்சாரு. அவர் ஏன் ஒர்க் பண்றாரு அப்படின்னா, என்னோட சைட்ல வந்து பணத்துக்காக ஒர்க் பண்றாரு. பணத்துக்காக தன்னோட வாழ்க்கையே இழக்கிறதால தான் மனுஷன் இருக்கு. நான் இங்க வந்து காஷ்மீர்ல ஏன் உட்காந்துருக்கேன்னா, இப்ப 15 வருஷம் சர்வீஸ் பண்றேன் பணத்துக்காக. ஒரு சைட்ல பணத்துக்காக எனக்கு வாழ்க்கையே இழந்திருக்கேன். குடும்பம் வந்து நான் இங்க இன்னொரு பணம் கிடைக்கிறது ஏதோ ஒரு மாசம் ஒருப்பாரு, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு ஒரு ஆளும் பணத்துக்காக தன்னோட வாழ்க்கையை இழந்து நம்ம முடிச்சிடறோம். இதுதான் இங்க நடக்குது. இப்ப முக்தி அப்படின்னு ஐயா சொன்ன மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நடக்கிற விஷயங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அது மூலமா நம்ம மறுபடியும் இந்த வாழ்க்கை சுழற்சிக்குள்ளதான் வரும். வந்து என்ன பண்றோம், கரெக்டா நம்ம வேலையை பாக்குறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், சாப்பிடுறோம், சரியான வழிய பார்த்து நம்ம போறோம். அப்ப முடி இந்த ஒரு வட்டத்துக்குள்ளதானே இருக்கும், இப்படியே வாழ்ந்துட்டு போயிடணுமா? இங்க வந்துட்டு பல விதமான பேர் வந்துட்டு மனுஷனை கெடுக்கிறதுக்கு பல முயற்சிகள்ல, மருத்துவ துறைகள்ல, அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் அச்சுலயும் நடக்குது. நம்ம விலகி விலகிதான் போறோம். இதுல கண்ணுல பாக்குறோம், நமக்கு வேற எதுவும் செய்ய முடியாதா? இல்ல நம்மளோட பிறப்பே இப்படித்தானா? எதை எல்லாத்தையும் பாத்துட்டு நான் மட்டும் சைட்ல போயிருவேன் அப்படிங்கிறது தானா? இல்ல உயிர், எல்லா உயிர்களும் பிறக்கிறது முக்தி அடையதான் அப்படின்னா, எல்லா உயிர்களும் விலகி விலகிதான் போகணும்னா இந்த நாடு இப்படியேதான் இருக்குமா? இல்ல அது வந்து நமக்கு தேவைப்படுது. ஏன்னா மொத்தத்துல வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னா, ஆரம்ப காலம் வந்து நம்மளுடைய மனசுல இருந்துதான் எல்லா பிரச்சனையும் உருவாகுது. கொஞ்சம் சரி பண்ணியாச்சுனாலே என்ன, மனசு சரி பண்ணா, மனசு மட்டும் சரியாயிட்டோம்னா நாம சரியாயிடுறோம். நம்முடைய சிந்தனை அமைப்பு திட்டங்கள் வந்து நம்ம திட்டங்களும் கூட அந்த மனசுல தான் வருது. உலகத்தை வந்து நம்ம சமுதாயத்தை வந்து எப்படி அமைக்கணும்ங்கிறதையும் கூட நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை இருந்துச்சுன்னா அந்த அணுகுமுறை கூட உலகத்துக்கு பயன்படும். ஆமா, அது எல்லாமே நீங்க ஒரு கருத்துல வரக்கூடிய ஒரு தெளிவு தானே. தெளிவை வந்து நல்ல விஷயங்கள நீங்க எடுத்துக்கிறது எல்லாருக்கும் உதவி பண்ணதான் செய்யும். இல்லையா, அப்படி ஒரு செடி இருந்தாலும் இப்ப மனசளவுல ஓகே, நம்ம சொல்ற மாதிரி நம்ம அவன் கர்மாவும் அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விடலாம். இப்போ பிறந்தவன் சரி தவறு பண்ணிட்டான் இறந்துட்டான் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷன் வேற, இன்னும் 5 வருஷம் கழிச்சு இருக்கிற பாப்புலேஷன் அதிக இன்க்ரீஸ் ஆயிட்டுதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது இப்ப இருந்ததுக்கு எவ்வளவு பேர் இறந்தானோ அவருக்கு மேல 2-3 மடங்கு ஆயிட்டுதான் இருக்குது ஜென்ரேஷன். அவன் கர்மாப்படி வரான்னு சொன்னாலுமே மக்கள் தொகை வந்து அதிகமா தானே ஆயிட்டு போயிட்டு இருக்குது. அப்ப இந்த இடத்துல அவன் கர்மான்னு சொல்றது எந்த அளவுக்கு வரும்னு கேக்குறேன். இல்ல கர்மாங்கிறது வந்து எடுத்துக்கிறோமா? கர்மா இதுல வந்து பாப்புலேஷனுக்கும் கர்மா பண்ணும். இல்ல இல்ல, நம்ம ஜெனரேஷன் எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்குல்ல, இறந்தவன் தான் பிறக்கிறான் அப்படின்னா அந்த ஆன்மாதான் மறுபடியும் பிறப்பெடுக்குது அப்படின்னா, இன்னைக்கு ஜெனரேஷன் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிட்டே தானே போகுது. இன்னும் புதுசா தான் எடுக்கலாமே, நீங்க இறந்தவங்க தான் எடுக்கணும். புது ஜென்மா புது ஆன்மாக்கள் கூட வரலாம், மற்ற ஜீவராசிகள் கூட மனிதரா பிறகு மாறலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம்ல. இல்ல இன்னைக்கு நாட்டுல நம்ம எடுத்துக்கிட்டா, என்னோட விஷயத்துல நான் கரெக்ட், என்னோட மனநிலைகள் என் மனசு வந்து ஐயாச்சுனதுல நான் கரெக்டா தெளிவா ஒரு வாரமா உட்காந்து நான் பாக்குறேன். பாக்குறதுனாலதான் என்னால அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியுது. இப்போ கெடுதல் பண்றதுக்குனே சமுதாயத்துல எலுமினாட்டின்னு சொல்லிட்டு மக்களோட வாழ்வாதாரம், விவசாயத்துல இருந்துட்டு அவங்களோட கல்வி, மருத்துவம், எல்லாம் வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டு இருக்கிறாங்க.
மக்களை வந்துட்டு அப்படியே மீடியா மூலமா ஏமாத்தி ஒரு சைட்ல அப்படியே தள்ளிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அதை நம்பி ஓடிட்டே இருக்கிறாங்க. எது பின்னாடினா ஏதோ ஒரு இஷ்யூ கொடுத்துறான், ஒரு பணத்தை காட்டிடுறான், அது பின்னாடி அவன் வாழ்க்கை சுழற்சின்னு எதுனே உயிரோட நோக்கம் தெரியாம வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. இல்ல இது வந்து என்னங்கன்னா இது நாமும் காரணம் இல்ல. இப்ப ஒருத்தர் வந்து நம்ம ஏமாத்துறாருங்கன்னா நாம ஏமாறதுதான் அதுக்கு காரணம். எல்லாருமே நாம வந்து பண்ணும் பொழுது ஏமாத்த முடியாது இல்லையா. விழிச்சுக்கிட்டோம்னா நம்ம விழிப்ப காட்டுறோம், நம்ம விழிச்சிருக்கோங்கிறத காட்டிட்டோம்னா யாருமே திருடன் வந்து நம்மள வீட்டுக்குள்ள நுழைய மாட்டான். இருக்க வீட்டுலதான் திருடன் நுழைவான் வேண்டிய விழிச்சிருக்க வீட்டுல திருடன் நுழைய மாட்டாங்களா. இல்லையா, இப்ப திருடன் போலீஸ்காரன் வந்தா இன்னைக்கு போலீஸே தப்பான மாதிரி நம்ம கவர்மெண்டே இப்ப தவறா இல்ல இருக்குது பண்ற மாதிரி. இல்ல அதான் எல்லாத்துக்கும் வந்து யார் யாரெல்லாம் தப்பு பண்றாங்க, தப்பு பண்றவங்க எல்லாம் திருடன் தானே. ஆமா ஆமா, போலீஸ் அரசாங்கம்ங்கிற அர்த்தம் இல்ல. இப்பது வந்து போலீஸா இருந்தாலும் சரி அரசாங்கமா இருந்தாலும் சரி தப்பு பண்றவங்க எல்லாம் திருடர்கள் தானே. அந்த திருடர்கள் எப்ப செயல்படுறாங்கன்னு சொன்னா பாதிக்கப்படுறவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறதுனாலதான் அவங்க திருட முடியுது. அப்ப நம்ம மேல விழிச்சுக்கிறது முக்கியம். நம்ம விழிச்சுக்கிட்டோம்னா எல்லாமே திருடலாம் சரியா போயிடும். நம்ம விழிக்க மாட்டோம், எனக்கு தூக்கம் நல்லா சுகமா இருக்கு நீட்டு சொல்லி நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா திருடவங்க திருடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம விழிக்க வேண்டியது முக்கியம் இருக்குது. இப்ப விழிக்கிறதுக்கு இப்ப நம்ம ஒரு தெளிவான மனநிலைன்னா ஒரு பெர்சன்டேஜ் ரெண்டு பெர்சன்டேஜ் தான் சொல்ல வேண்டியிருக்கு. மீதி 99% இந்த மாதிரி விழிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தானே இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் இருக்கு. நிறைய பேர் என்னன்னு சொன்னா இந்த பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது இல்ல. நான் நல்லா வாழ்ந்தா போதும், யாரையும் கேட்டுக்கிட்டு போங்கிற மாதிரி அப்படி ஈஸியான ஒரு ஈஸி கோயிங்ல போயிடுறாங்க. கொஞ்சம் எல்லாருமே ஒரு சோசியல் குறிப்பா பார்க்க போனோம்னா இந்தியாவில ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு ஆண்டவன் இருக்காங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை நிறைய பேர் வளர்ந்துட்டாங்க. அவன் காப்பாத்துறதுக்கு நான் பொறுப்பு இல்ல, இறைவன் பாத்துக்கலான்னு சொல்லி அவன் பொறுப்புல விட்டுட்டு எல்லா பொறுப்பையும் இறைவன் பார்த்துற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து அகத்துக்கு தான் கரெக்ட் வழி, புறத்துக்கு இறைவன் எல்லாம் கூப்பிடக்கூடாது. கூப்பிட்டாமே பிறகு நாம சௌந்தரிய ஆயிடும், செய்ய வேண்டிய வேலையெல்லாம் வந்தாலும் கிடந்தோம். அகத்துக்கு இறைவனை கூப்பிடலாம், அகத்துக்கு வந்து இறைவன் முடிவு எல்லாம் இறைவன் செயல் கரெக்ட். பொறுப்புக்கு இறைவன் செயல் அது என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம வேலைய முடங்கி போயிடும். அது வந்து இப்ப பாத்துக்கப்போனா நம்ம வேலையை நாம தான் செய்யணுங்கிற ஒரு அணுகுமுறை வந்து நம்ம நாட்டை ரொம்ப குறைவா இருக்கு பாத்தீங்களா. அடுத்தவங்க செஞ்சாதான் நம்ம வேலைய அடுத்தவங்க நம்ம வேலையும் நமக்கு வேலையும் சேர்த்து அடுத்தவங்க செய்வாங்களாங்கிற ஒரு மனநிலைதான் கேட்டுதான் பாக்கணுங்கிற மனநிலை இங்க ரொம்ப குறைவா இருக்கு. குறைவா இருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு மனநிலை மாறிச்சுன்னா எல்லாமே நல்லா வந்துடும். என்ன என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க பிறக்கிறாங்க, ஓகே ஏதோ ஒரு கடமை செய்யறாங்க, பணத்துக்காக உழைக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, திருமணம் பண்றாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, அப்புறம் அதுக்கு பின்னாடி ஓடுறாங்க. அப்படின்னா ஒரு வாழ்க்கை சுழற்சி இப்ப ஒரு ஓரமா இருந்து பார்த்தாச்சுன்னா இவ்வளவுதானே, இதுக்காக தான் உழைக்கணுமா, இதுக்காக தான் இருக்கணுமா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வருது. லாஸ்ட் ஏன் எனக்கு கொஸ்டின் கேட்கும்போது எதுவுமே தேவையில்லைங்கிற ஒரு விஷயத்துல வந்து நிக்கிறது. அதான் இது வந்து இதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குங்கறதுனால அது ஓடிட்டு இருக்கு. இது வந்து நம்ம பேசிட்டு சொல்றோம், எல்லாமே சும்மா ஒரு கதை மாதிரி சொல்றோம், ஆனா உண்மையில அது ரியலா இருக்கு இல்லையா. ஒருத்தரோட ஒரு குடும்பமா இருக்கிறதும், அவங்க வாழ்றதும், அவங்க குழந்தையோட இருக்கிறதும், அந்த குழந்தை வளர்றதும், பிறகு அந்த குழந்தை வந்து பிறகு நடத்துக்கிறது, அது வந்து ஒரு லிவிங் மேட்டரா இருக்குங்களா. அது சும்மா ஒரு கதை மாதிரி இல்ல, கற்பனை கிடையாது இல்லையா. அது கரெக்டா தான் இருக்கு. என்னோட அணுகுமுறையில பாக்கும் போது நல்லா இருக்க ஒரு பெண்ண, ஓகே அந்த லிவிங் மேட்டர் உள்ள போல சமைக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கொண்டு போய் குழந்தை தரத்துல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டு வயிற்று அறுத்து அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க சுய வேலையே செய்ய முடியாமதான் இருக்கிறாங்க. பிற ஏதோ கஷ்டத்தோட தான் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு ஏதோ ஒத்து போற மாதிரி இருக்குது. பெண்கள் அப்படிங்கறது என்னோட கருத்தா நினைக்கிறீங்க, பெண்ணோட படைப்பு வேற ஆணோட படைப்பு வேற தானியா. கூட ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய பாட்டா பண்ணா எல்லாமே நல்லா தானே இருக்கும். அவங்கவுங்களுடைய பாட்டை சரியா பண்ணாதனாலதான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அவங்க நல்லா பண்ணிட்டா போதும்.
அது ஓகே. என்னோட தாட்ல என்ன இருக்கு அப்படின்னா, நான் வந்து இப்ப சுயமா என்ன தனிப்பட்ட முறையில எனக்கு எல்லா கரெக்டா இருக்கேன். என்னோட ஒரு சமுதாய சார்ந்த ஒரு சிந்தனையா வரும்போது தான் இந்த விஷயம் எல்லாம் என்னங்கிற குவஸ்டின் எனக்கு வருது. இப்போ பெண்கள் வந்து இப்ப பெண் அப்படிங்கிற ஒரு படைப்பு ஆண்கிற ஒரு படைப்பு, இதுக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கு பெண்களும் பொருளீட்டு வர்றதுக்கு ஆண்களும் அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு சம உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களை ஏதோ ஒரு விஷயம் தூண்டி விட்டுட்டு அவங்களும் ஓடுறாங்க. எதுக்காக ஓடுறாங்கன்னு தெரியல, பணம் சம்பாதிக்கிறாங்கிறாங்க. பணம் சம்பாதிச்சு வீட்டுல வந்து சந்தோஷமா இருக்கா அப்ப அங்கிருந்து அப்புறம் என்ன சொல்றது, பணத்துக்கு ஓடுறேன் ஓட்டன்னு ஓடிட்டு அதுக்காக அடிமை ஆயிடுறாங்க பணத்துக்காக. அங்க போற இடத்துல வந்துட்டு இருக்கிற உறவு நிலைகள் அவங்க கூடதான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. எங்க என்ன சொல்றது, ஆபீஸ்ல பார்ட்டி, எங்க ஆபீஸ்ல உள்ளவங்களோட ரிலேஷனுக்கு மேரேஜ், அவங்களோட விஷயமும் அதான் இருக்கு. எதுக்காக அவங்க திருமணம் பண்ணி எந்த வாழ்க்கைக்குள்ள வந்தாங்களோ அந்த வாழ்க்கையை கடமையே விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப இதெல்லாம் சுத்தி ஒரு விஷயத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பணம் அப்படிங்கறதும் இந்த பெண்ணோட படைப்பு தவறா பயன்படுத்துற ஒரு விஷயமாவும், அது இல்லாம இன்னைக்கு சம்பந்த சீரழிக்கக்கூடிய சில 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 சக்தியா செயல்படக்கூடிய ஒரு சில இதனால என்ன இருக்குது. மெயின் டார்கெட் பாத்தீங்கன்னா பணம் தான் வந்து நிக்குது. பணத்துக்காக தன்னோட வாழ்க்கையை இழக்கிற மாதிரி தானே இருக்கு. வாழ்க்கை அமைப்பு அப்படி இருக்குது நாடுகள்ல அப்படி கிடையாது. அவசியம் இல்ல, நீங்க உழைச்சாலும் சரி உழைக்கணாலும் சரி கவர்மெண்டே உங்களுக்கு அந்தந்த மாசத்துக்கு தேவையான பணத்தை கவர்மெண்டே கொடுத்துரும். உங்க அக்கௌண்ட்ல உங்களுக்கு வேண்டிய பணம் எல்லாம் கிரெடிட் ஆயிரும். இது எந்த நாட்டுல நடக்குது அந்த மாதிரி? யாரோ சொன்னாங்க அரப் கண்ட்ரீஸ்லதான் அப்படி எங்கயோ இருக்கு. அவங்க தானே ஆயில் வெல்த் அவங்களுக்கு தானே நிறைய இருக்கு. அந்த மாதிரி அந்த அரப் கண்ட்ரீஸ்ல எங்கேயோ அப்படி இருக்கும். இந்த சமுதாயம் சார்ந்த சிந்தனைகளோட நம்ம இந்த தெளிவான மனநிலையில நம்ம எந்த விஷயத்தையும் திடமா செய்ய முடியும் அப்படிங்கறது உண்மை. அப்படிதானே சமுதாயம் சார்ந்த விஷயங்களா எதையாவது ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு ஐயாவுக்கு ஏதாவது ஏதாவது தனிப்பட்ட விஷயமா நான் கேட்கிறேன். ஐயாவோட இதுக்கு சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒரு சில வழிகள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாமா அப்படிங்கறது இல்ல. அதான் செய்யற ஒரு இப்ப நம்ம நிறைய இருந்தா பிரச்சனைகள் வந்து நம்ம கருத்துனாலதான் பிரச்சனைகளே வருது. நம்ம கருத்துதான் வழிகாட்டவும் செய்யணும், கருத்து தான் நம்ம வழியே மாறும். நம்மளோட கருத்து ஒரு தெளிவு இருந்தோம்னு சொல்லிச்சோம்னா சில மாற்றங்களை கொண்டு வர முடியும். சமுதாயத்திலையும் கூட சில மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஏன்னா ஒரு மாற்றத்துக்கு ஏற்படுத்துறதுக்கும் ஆதாரமா இருக்கிறது கருத்து தான். எப்படி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத பத்தி ஒரு தெளிவான ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஐடியா வந்து ஒரு நல்ல சூழ்நிலையை நல்ல சமுதாயத்தை கூட கிரியேட் பண்ணும். கருத்து சொல்றீங்க, நீங்க நல்ல கருத்து சொன்னாலுமே அது கேக்குறாங்க. ஓகே, ஒரு சில பேர் எடுத்துக்கிறாங்க, நிறைய பேர் அது மாற்றம் வருது. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜெனரேஷன் நம்மளோட பாப்புலேஷனுக்கு இது வந்து எப்படின்னா எல்லா இடத்துலயும் கூட்டம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துட்டு போகுது. ஒரு ஒரு தெளிவான ஒருத்தன் பேசணும்னா அவன வித்தியாசமா பார்க்கக்கூடிய இடமா தான் இருக்குது. ஒரு தெளிவான மனநிலையில ஒருத்தன் பேசுறாங்கனாலே, ஏன்னா அந்த அளவுக்கு எகனிஸ்டா ஒரு ஒரு புரிதல் இல்லாத மக்களாதான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இது வந்து அகத்துக்கு தனிப்பட்ட முறையில உள்ள விஷயத்துக்கு இப்படி அப்படிங்கும் போது சமுதாயத்துல உள்ள பழக்கம் வழக்கங்களை பாத்தீங்கன்னா டோட்டலா அப்படித்தான் இருக்குது. அப்போ அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கிரவுண்ட்ல தான் பண்ணணும் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குல்லையா? இல்ல, அதாவது சமுதாயத்தை பொறுத்தளவுல சில ஒழுங்குகள் ஏற்படுத்தணும். அந்த ஒழுங்குகள் முக்கியம்தான், பட் இருந்தாலும் அந்த ஒழுங்குகளும் கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைக்கிற மாதிரி இருக்கணும். அது இருந்தாலும் அதுக்கும் அந்த ஒத்துழைக்கிறது எல்லாத்துக்குமே கூட சக்தியினுடைய மாற்றம் தானே எல்லாத்துக்கும் ஆதாரமா ஆரம்பம் வந்து அதுல தானே இருக்கணும். நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா முடிவை பின்பற்ற முடியும். அந்த முடிவுமே எடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியாதுல்ல. இன்னைக்கு ஒரு சமுதாயம் ஒரு மோசமான சமுதாயத்தை பாக்குறீங்க. நாளில இருந்து அந்த சமுதாயம் நல்ல சமுதாயமா மாறணும்னு சொன்னா ரெண்டையும் எப்படி காலம் போய் எப்படி பிரிட்ஜ் பண்ணீங்க? அதுக்கு இடையில இடையில வந்து நம்ம கருத்துடைய மாற்றம் தானே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நாளில இருந்து நல்ல சமுதாயமா மாறணும்னு சொன்னா ஒரே வராது இல்லையா? அப்ப நம்ம கருத்து தான் முதல்ல நம்ம எடுத்த இடத்துல நாளையில இருந்து எல்லாரும் இப்படி மாற்றணும்னு சட்டத்தை போட முடியாது. அது முடியாது. ஒரு கருத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா அப்புறம் அது மெல்ல மெல்ல எல்லா மாற்றத்தையும் கொண்டு வரும்.
என்ன பண்ணணுங்கிறதுல சில ஐடியாக்கள் கொடுக்கும்போது அந்த ஐடியாக்கள் ஏற்றுக்கூடிய ஐடியாவா இருந்ததுன்னா எல்லாரும் ஏற்றுடதான் செய்வாங்க. இல்ல எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு, இந்த மாதிரி பல விஷயம் தோணும் போது மனசுல, விவசாயம் அழிஞ்சு போகுது, நம்மளோட வாழ்வாதாரம் அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்போ இந்த விவசாயத்தை பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏழைகள் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது வாழ்வாரத்துக்கு தேவையான மக்கள் தான் அதை வந்து விவசாயத்தை பண்ணி அதுல உண்டான முதல் மூலமா வாழ்வாதாரத்தை தேடிக்கிறாங்க. அப்புறம் இந்த பணக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த விவசாயத்தை வந்து எடுத்து பண்றது இல்ல. அப்ப நான் இது ஒரு விஷயம் யோசிச்சேன், இந்த பணக்காரங்களும் விவசாயம் பண்ண வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கு. அப்போ ஒரு விஷயம் மனசுக்கு ஏற்பட்டுச்சு, எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒருங்கிணைந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வருமானம் வர அளவுக்கு பல விஷயங்களை ரெடி பண்ணி அத வந்து நம்ம சும்மா நமக்குன்னு ஒரு ரெடி பண்ணோம், அதுல இவ்வளவு வருமானம் வருது அப்படின்னா அத ஒரு ரேட்டுக்கு விற்றோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு கண்டிப்பா வாங்குவாங்க செய்வாங்க. இந்த மாதிரி சந்தைப்படுத்துதல் அவங்க கையில ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கையில எப்ப சந்தைப்படுத்துதல் போச்சோ கண்டிப்பா அது நின்றுதானே ஆகணும். எதுவும் ஆகணும் விவசாயம் விவசாயத்துக்கு எதிர்மறையா தான், நம்ம ஒரு வாழ்வாதாரத்தை ஒரு டார்கெட் பண்ணி டாமினேட் பண்றதுக்கு தான் ஒரு சக்தியா ஒரு பல விஷயங்கள் நம்ம நாட்டோட ஆளுமையா இருக்கட்டும் பல வெளிநாட்டுல இருந்து தொடர்புடைய விஷயங்கள் அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் யார் மூலமா பண்றாங்கன்னா பணம் படைத்தவர்கள் மூலமா தானே பண்ணிட்டு இருக்காங்க. பணம் படைத்தவர்களுக்கு அவங்களுக்கு தெரியாமதான் அவங்கள வச்சு நம்மளுக்கு நெகட்டிவான வேலைகளை செய்ய வைக்கிறாங்க. அதே வேலைய நல்ல வேலைய பணம் படைத்தவர்கள்ட்ட பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி நம்மளும் கொடுக்கலாம்ல அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன எடுத்துக்கிடுவோம் அதுதான் எனக்கு, ஏன்னா ஐயா நான் ஒரு சில வீடியோக்கள் டெய்லும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 80% நம்ம மேல அந்த மாதிரி மக்கள் தொகை குறைக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஜெக்ஷன் மெடிக்கல் எல்லாத்துலயும் நமக்கு மனுஷங்களுக்கு எகையான விஷயங்கள், அதாவது அவனோட ஆறாத அறிவு சுய புத்தி இருக்க கூடாதுங்கிறதுக்காக எல்லா விஷயங்களையும் பல வழிகள்ல அவங்க விதைச்சிட்டு வராங்க. அதுக்கு நம்ம அரசியல்வாதி எல்லாருமே சப்போர்ட். நான் நல்லது பண்றேன்னு ஒருத்த முன்னாடி வந்து சொன்னா அவ்வளவுதான், அவனை கொஞ்சம் நல்ல கயப் ஆக்கிடுவாங்க, எஸ்கேப் ஆக்கிடுவாங்க, இல்லைன்னா அவன் அதை பண்ணவும் முடியாது. ஏன்னா அவனை தடுக்கிறதுக்குமே இன்னொரு கூட்டம் வந்துருந்தேன், நல்லதுன்னா கெட்டது இந்த மாதிரி ஒரு கூட்டம். ஏன்னா இவனுக்கு தெரியாது எதுக்கு அவன் கூட சண்டை போடுறேன்னு, ஆனா அவனை சண்டை போட வைப்பாங்க. இன ரீதியா, மொழி ரீதியா, மத ரீதியா, எல்லா ரீதியாவும் ஒரு எகனிஸ்ட் ஆக்கி விட்டுருவாங்க. அப்போ என்னோட ஒரு மைண்ட்ல இது வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்து பண்ணேன்னு சொல்லிட்டு உன்னோட வேஸ்ட் உன்னோட முடிச்சிருங்கன்னு பாத்தேன், நீங்க பெரிய திட்டத்தங்களா வச்சிருக்கீங்க, இன்னொரு நாள் பேசுவோம். சரி ஓகே நன்றி. இல்லையா உங்களுக்கு கலந்துக்கணும், ஏன்னா மனசுக்குள்ள ஒரு ஆதரணை அத்தியத்தில்லன்னு வந்து சொல்லுங்க, நீங்க இன்னொரு நாள் என்ன பேசணும் இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். சரிங்க சரிங்க ஓகே 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 நன்றி நன்றி.